ரொம்ப அருமையாக ஒரு விழா, காலையில் சண்டே மார்னிங் இவ்வளோ கலகலப்பாக, இவ்வளோ பெரிய ப்ரெஸ்ஸு, இவ்வளோ பெரிய மீடியாவோட நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலகலப்பு டூ, எனக்கு கலகலப்பாக சொன்னேன்னா கலகலப்பு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை ரெண்டு பேர் இங்கே ஜோடி கொடுத்தாங்க, ஜீவா சாரும் பெர்ச்சி சிவா சாரும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அகில உலக சூப்பர் ஸ்டார், அடுத்தது அவர் கோல்மால், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணது நம்முடைய இன்னொரு லெஜெண்டரி ப்ரொடியூசர் நம்முடைய எல்லாமே தமிழ் சினிமாவில் எல்லோருமே முன்னோடியை பார்க்குற சூப்பர் குட் சௌத்ரி சார் ஒன்று சொன்னார், ஏ கோல்மால் டைட்டில் வச்சுருக்கீங்க, என்ன கோல்மாலாவது பண்ணுங்கள், பெரிய மால் வரணும் அப்படின்னாரு. என்ன சார், பெரிய மால் சம்பாதிச்சு கொடுக்கணும். பொன்குமரன் அவர்கள் இந்த படம் மூலமாக நம்முடைய வினோத் ஜெயின் சாருக்கு பெரிய மால், மால் அப்படின்னா பணம், ஓகே பெரிய வெற்றி படமாக, ஏன்னா மொரிஷியஸில் இப்போ மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான செலவில் இந்த படம் எடுக்கிறேன்னு தயாரிப்பாளர் சொல்லியிருந்தார். ஒரு ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக இருக்க போது இந்த படத்தினுடைய பிச்சை வந்து என்னுடைய பார்ட்னர் பிரதீப் அவர்கள் முதலே காமிச்சிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. கண்டிப்பாக இந்த ரெண்டு பேருடைய ஜோடி, மீதி ஜோடியெல்லாம் சொல்ல நினைக்காதீங்க, ஏன்னா இந்த ஜோடி ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்க போது, ஜீவா அண்ட் மிர்ச்சி சிவா, அந்த ஜோடியில் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக 2028 வரும்னு எதிர்பார்க்குறேன். வினோத் ஜெயின் சாருக்கும் பொன்குமரனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், I have known Mr. Jain for quite some time, and he has already ventured into films in the past, I believe, but now this new venture I happen to associate in a personal level. And having heard the story, I found it one of the probably most entertaining film that can be made, because it is packed with the humor and of course a bit of sentiments. And I, with my experience in the film industry for the 35 years, feel this film will turn out to be an all-out entertainer in the thermal industry. I take this opportunity to wish this project all success, and the director and the producers and the artists involved all success and God's grace for this project. Thank you. இம்ம காலையில இங்கே வந்திருக்க உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இது வந்து என் கண்ணுக்கு வந்து பூஜை மாதிரி தெரியல, ஒரு சக்ஸஸ் மீட் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான அத்தனை பாசிபிலிட்டியும் இருக்குது. மோஸ்ட்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ரெண்டு ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஜீவா சார், சிவா சார். ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டில் நல்லா கோஆப்ரேட் பண்ணும்போதே டைரக்டருக்கு ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும், நல்லா பண்ணுவாங்க, பாசிட்டிவாக இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரை பற்றி பர்சனல் லெவலில் நல்லா தெரியும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய பில்லராக இருப்பாங்க. அப்புறம் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஸோ எப்படி பண்ணுவார், எப்படி பிஸ்னஸ் பண்ணுவார்ன்னுலாம் நல்லா தெரியும். ப்ளஸ் வந்து சிறப்பாக 4 ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டில். வெரி கமர்ஷியல் அண்ட் கலர்ஃபுல் மூவியாக இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ப்ரொடியூசருக்கு இந்த படம் ப்ராஃபிட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சக்ஸஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணுறது சந்தோஷப்படுறேன்னா. ஆல் தி பெஸ்ட் வித் தட் என்டையர் டீம். தேங்க்யூ. காலை வணக்கங்கள் பத்திரிகை நண்பர்கள், எலக்ட்ரானிக் மீடியா, ரொம்ப நாள் பொறுத்து சந்திக்கிறோம். கரோனா டைமுக்கு அப்புறம் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோல்மால் படம்னா ஆல்ரெடி டைரக்டர் நம்ம பொன்குமரன் கிட்ட சொன்னேன் நான், அதாவது நீ என்ன பண்ணுறியோ என்ன கோல்மால் பண்ணுறியோ ஏது பண்ணுறியோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு வந்து கொஞ்சம் நல்லா மால் சம்பாரிச்சு கொடுத்துரு. அது இல்லாமல் இந்த ப்ரொடியூசர்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வெளிநாட்டில் போய் எடுக்கிறவங்க மொத்த படத்தையும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜீவா சிவா ரெண்டு பேருக்கும் வந்து இந்த பெரிய வெற்றி படமாக அமையும். இதன் ஹீரோய்களுக்கும் ஒரு பெரிய ஆல்ரெடி இந்த படம் ஆல்ரெடி ஹிந்தியில் ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு படம். திரு விஜயகுமார் அவர்கள் தான் இந்த ரைட்ஸ் வாங்கி கொடுத்தான்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் படமாக இருக்கும். டைரக்டர் பொன்குமரை பற்றி சொல்லணுன்னா, அவரும் எங்கள் பேனரில் வந்தவர் தான், எங்கள் டைரக்டர்கிட்ட அசோசியேட்டாக இருந்து அப்புறம் கனடாவில் போய் ஒரு பெரிய ஹிட் படத்தை கொடுத்து மறுபடியும் இப்போ தமிழுக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். கேமராமேன் நம்ம சரவணன் சொல்லணுன்னா, அவரும் எங்கள் பேனர்லேருந்து வந்தவர் தான் வரும். ஸோ கண்டிப்பாக சரவணனுக்கும் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியமாக அடையும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும், மியூசிக் டைரக்டர் அருள் தேவுக்கும் அந்த படம் பெரிய வெற்றி படம், என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்தத்தால் இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு எல்லாருக்கும் ஒரு லாபம் தரக்கூடிய படமாக அமையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு மூவி. இந்த டீமில் நான் வந்து பங்கெடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்.
இது வெற்றி அடையணும்னு நீங்கெல்லாம் பிரார்த்திக்குமாறு வேண்டுகிறேன். ஜாக்குவார் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் கோல்மால் படத்திற்கு வருகிறதற்கும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பெரிய வெற்றி. பொன்குமரன் சாருக்கு வணக்கம். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப நாள் கழித்து இப்படி எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பொன்குமரன் சாரோட ஒர்க் பண்ணுறதும் நரேஷ் சாரோட ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் த ஹோல் டீம், எஸ்பெஷலி ஜீவா பிரதர், சிவா பிரதர் அண்ட் ஆல் தி லவ்லி ஏஞ்சல்ஸ் சிட்டிங் டவுன் ஹியர். வணக்கம். ஆர்பி சௌதர் சாருடைய பிளெஸிங்கோட பொன்குமரன் சார் பெரிய அவர் லீடர்ஷிப்பில் மிகப்பெரிய வெற்றியை தருவார் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த ஹோல் டீம் அசத்த போகிறாங்க. சிவா சார், ஜீவா சார், ஆல் தி பெஸ்ட் டு யூ சார். உங்கள் கூட எல்லோரும் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல், ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் இவெண்ட். ஜாகோ ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் பொன்குமரன் சார் டைரெக்ஷனில் கோல்மால் படம். ஐ எம் டூயிங் அ வெரி எக்ஸைட்டிங் ரோல் இந்த படத்தில். ஜீவா அண்ட் மிர்ச்சி சிவா தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா லாரட் அண்ட் ஹார்டி காம்பினேஷன் மாதிரி அவங்க. ஸோ இட்ஸ் அ ஃபன் ஃபில் மூவி வித் லாட்ஸ் ஆஃப் லாஃப்டர் அண்ட் ஃபுல் ஷூட் மொரீஷியஸில் பண்ணுறாங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஷூட். ஐ ஹோப் டு சி ஆல் இன் த சக்ஸஸ் மீட். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஜாண்டனி சார், சௌத்ரி சார், தனஞ்சயன் சார், எல்லோரும் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஃபார் யர் பிளெஸிங்ஸ். அண்ட் இன்னும் ஏன் ஹீரோயின் யாருன்னு இன்னும் டைரக்டர் சொல்ல, அதுதான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கோல்மால் பேரே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு டிரெக்டர் சார் மீட் பண்ண டைமில் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, கதை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஹேவிங் மீ ஆன் போர்டு. அதே மாதிரி ஜீவா சார் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ணுறக்கு திருப்பி ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிருக்கு. தேங்க்யூ. அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோனியா அகர்வால், ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் ஹர் அண்ட் என்டையர் க்ரூ. அண்ட் ஸோ கோஜஸ் டு வுமன் ஓவர் ஹியர் அண்ட் என்டையர் க்ரூ. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பிளேஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம இதை சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ ஐலண்டில் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ வெரி வெரி ஹாப்பி. கண்டிப்பாக மூவி கோயிங் டு பி சூப்பர் டூப்பர் ஹிட். நன்றி. வணக்கம் எவ்ரிவன். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஜீவா, சிவா. ஐ திங்க் கோனா ஒர்க் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். சஞ்சனா இஸ் தேர் அண்ட் ரியலி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் இது என்னோட மூணாவது படம். ஃபுல் டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். டைரக்டர் பொன்னுக்குமார் சார் ரொம்ப நன்றி, அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ வணக்கம். ஹலோ எவ்ரிவான், அந்தக்கே நமஸ்காரம். அண்ட் டுடே ஐ ஆம் ஃபீலிங் ஹைலி ஹைலி எலேட்டட் டு பி ஹியர் இன் சென்னை. திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஆஃபிஷியல் டெபியூ இன் தமிழ். அண்ட் ஐ ரியலி பிலீவ் இன் ஒன் திங், வென் யூ ரியலி வாண்ட் சம்திங் ட்ரூலி மேட்லி அண்ட் டீப்லி, த ஹோல் யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் டு மேக் தட் ஹேப்பன். அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங் டு மீ. ஐ ஹவ் பீன் மேனிஃபெஸ்டிங் ஃபார் அ தமிழ் டெபியூ ஃபார் அ வெரி வெரி லாங் டைம், அண்ட் ஃபைனலி திஸ் மேஜிக் இஸ் ஹேப்பனிங் டு மீ. So thank you so much, and thanks to all the media who have come here to join us. Thank you. I'm very much new here, so please accept me with the open arms. And there are few projects that you really feel humbled to be part of. So right from the script level, you feel there is something special about the project. So this is one of them. That's why I'm feeling beyond fortunate to be part and associated with such amazing production house, Jaguar Studios. And thank you so much, Pon sir, for giving me this opportunity. I'm gonna squeeze most out of it. And Vinod sir, who is, I think he has left. Vinod sir, thank you so much. Naresh Karu, ekada, thank you so much. And you are the rock star for today. I'm telling you, I'm feeling right now ki main school mein pad rahi hu. But anyway, thank you so much. And nenu chala chala excited ga unnanu. Very soon I'm going to learn Tamil as well, so please cooperate with my these languages. So yeah, once again thank you so much, and I'm very excited to work with Jeeva sir.
Hello, hi. And Mirchi Shiva sir, everyone actually, I'm so sorry I'm bad with names, but yeah, feeling fortunate to work with such an amazing production house and such a brilliant, brilliant team. Thank you. Namaskara. Ellarkum vanakkam. Na indha meedaiyila varadhukku kaaranam Mupundu Kumar sir. Ena avaru Kannada la pannirukkira ella படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்காக ஒரு பெண் வச்சுருப்பார் காமெடி எழுதுறதுக்காக. ரன் த்ரூ படத்தில் அவர் என்னை யூஸ் பண்ணி பண்ணுவார். தமிழ் நேரத்தான் இது என்னோடய ஃபஸ்ட் படம். நிறைய டப் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தேன், அந்த முடிஞ்ச அந்த பொடி, அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். இதில் ஒரு நல்ல கேரக்டர் பொன்குமார் சார் கொடுத்து நீங்கள் தமிழில் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்பா அம்மாலாம் தமிழ் தான் படித்தாங்க. ஸோ இந்த படத்தில் சின்னதாக என்னை பற்றி சொன்னேன் சார், மியூசிக் தான் மெயின். மியூசிக் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் உபேந்திரா ஆக்டர் டைரக்டர் என்ன ஆக்டரை பண்ணார். சாது என்னோடய பேர். கோகிலா குயில் நவிலு சாரி கோகிலை பாட்டு இருக்கிறதுனால கோகிலான்றதை உபேந்திர தான் வச்சார் எனக்கு. ஸோ இந்த படத்தில் நல்ல காமெடி என்ன நம்ம டைரக்டர் சொல்கிறாரோ அதை நல்லா செய்து எல்லோருக்கூடும் சேர்ந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கூடும் சேர்ந்து நானும் ஒரு கோல் போடலான்ட்டு. மால் வந்து ஜீவா சார் சிவா சார் பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து கோல் மட்டும் நாங்கள் போடுறோம். எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மற்ற விஜுவல் மீடியா, நீங்கள் உங்களோட சப்போர்ட் டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு இந்த படத்து மேலே நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ இந்த படம் அத்தனை சக்ஸஸ் ஆகும். இவ்வளோ பேர் இங்கே சேர்ந்து இந்த ஒரு விழா மாதிரி இருக்குது சார். இது ஆல்ரெடி சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே சேர்ந்துருக்கிற எல்லா தொட்டவர்கள் எல்லாம் பெரியவங்களுக்கு என்னோடய வணக்கம். நமஸ்கார். இந்த படத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இது ஒரு அருமையான படம். எல்லோரும் சொன்ன மாதிரி ஹிந்தியில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆன அந்த படம் அதை ரீமேக் பண்ணுறாங்க. இதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப பெருமைப்படுறேன். கடைசியாக இப்போது நான் முதல் படம் தமிழில் பண்ணுற ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. சாருலத்தா நான் வந்து பெங்களூரில் ஆரம்பித்து பெங்களூர்லேயே ஆல்மோஸ்ட் 90% அங்கே முடிச்சிட்டோம். ரொம்ப நாளாக எனக்கு ஆசை தமிழில் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் கன்னடத்துலேருந்து எனக்கு படம் வரும்னு அங்கே போய் பண்ணிவிடுவேன். இந்த முறை இந்த கோவிட் வந்ததுனால இங்கே தயாரிப்பாளர்களை சந்தித்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த மாதிரி கதை சொல்லும்போது வினோத் ஜெயின் சாருக்கு நான் ஒரு கதை சொன்னேன். பார்த்த உடனே எனக்கு என்ன கதை சொல்கிறது, இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன கதை, ஒரு பேய் கதை, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது, ஒரு 25 நாள் ஷூட்டிங்கு, 2 ரூபாயில் முடிச்சு கொடுத்தேன் சார்ன்ற மாதிரி ஒரு கதை சொல்லலான்னு நினச்சேன். அவர்கிட்ட பேய் கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் பயப்படணும், அப்போ தான் அந்த கதை அவர் பண்ணுவார். இவரை பார்த்தா பயப்படுற மாதிரியே தெரில, நம்மளே குருன்னு பார்த்துட்டே இருந்தார். அந்த இடத்துல போய் ஸ்பாட்டில் சரி முதல்ல ஒரு காமெடி கதை சொல்லி அவரை கொஞ்சம் சிரிக்க வச்சிடலாம். சிரிப்பு யாரையும் அடக்க முடியாது, சொன்னால் சிரிச்சு தான் ஆகணும். ஸோ சிரிப்பை ஒரு கதை சொன்னேன். சொன்ன உடனே அவர் சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னேன் சார் இது கொஞ்சம் செலவாகும், நான் ஒரு பேய் கதை வச்சுருக்கேன் அதை சொல்கிறேன் சார் அப்படின்னா பேய் கதையும் கேட்டார். கேட்டுட்டு பேய் கதையை ரெண்டாவது பண்ணலாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சொன்னீங்களே அந்த கதையே பண்ணலாம் அப்படின்னு அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ பெரிய படத்தை பண்ணுறதுக்கு நம்பிக்கை வைத்து இதை தொடங்கியிருக்கோம் இப்போ தான். அதுக்காக இப்போ எனக்கு தெரியுது நான் இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக ஒரு முதல் படம் பண்ணுற டைரக்டருக்கு எவ்வளோ பொறுப்புணர்ச்சி இருக்கணுமோ அதே உணர்வோடு இந்த படத்தை நான் பண்ணி ஒரு மால் பண்ணி கொடுப்பேன் சார். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அடுத்தது கதை ஓகே. அதுக்கப்புறம் இது ரெண்டு பேர் தேவைப்பட்டாங்க. நான் சொல்லும்போது சொன்னேன் ஜீவா சார் அண்டு மிர்ச்சி சிவா சார் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னேன். அவங்களே எனக்கு எனக்கு உட்கார வச்சார். ஜீவா சார் முன்னாடி உட்கார்ந்து சொன்னோடனே ஜீவா சார் வந்து பெரிய ஹீரோ, நான் முதல் படம்ன்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது சார். நான் சொன்ன உடனே அவர் சீனுக்குள்ளே வந்து இந்த இடத்துல ஒரு பழமொழி வச்சுக்கலாமா, இந்த காமுக்கு அந்த இதை நான் இப்படி பேசட்டுமா அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப அன்பாவும் கதைக்கு உள்ளேயும். ஸோ ஒரு டைரக்டருக்கு இன்னொரு ஒரு ஒரு எழுத்தாளர் எப்படி உதவி பண்ண வரோம் அந்த மாதிரி உதவி பண்ணார். கடைசி வரையே அதே உதவியை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஜீவா சார். வந்து சிவா சார் நினச்சாலே சிரிப்பு வரேன், எனக்கு தமிழ் படம் பிரச்சனை. அப்போது அவர்கிட்ட நான் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே சிரிக்கிறார் அவர். அப்புறம் வந்து
சொல்லி ஃபுல்லாக கதை சொல்லி முடிஞ்சோன்னே சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறதுக்கு சங்கோஷப்படக்கூடாது இல்லையா, அதனால நான் முன்னாடியே சிரிச்சிட்டேன், இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி நான் முழுக்கதையே சொன்னேன். எனக்கு ஒரு நண்பர் மாதிரி அப்பப்போ ஃபோன் அடிச்சு ஏதோ நான் 25 படம் டைரக்ட் பண்ணிட்ட மாதிரியும் ஒரு பெரிய டைரக்டர் பேசுகிற மாதிரியும் என்கிட்ட பேசுவார். ரொம்ப நன்றி சிவா சார் அந்த அந்த அன்பு எனக்கு கொடுத்ததுக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், நடிக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி நான் சொல்கிறத விட எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் என் கூட இந்த படத்தில் நடிக்கிறீங்க. உங்களுக்கான பாத்திரம், உங்களுக்கான கண்டென்ட் இருக்கும். ஒரு காமெடி நடிகரை கொண்டு வந்துட்டோம் சார் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அந்த நடிகருக்கு உண்டான அந்த ஸ்கிரிப்ட் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து என்றைக்குமே திரு கே பாக்யராஜ் சார்கிட்டையும் திரு கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்டையும் நான் வேலை செஞ்சேன். அவங்கள எப்போவுமே நான் அவங்களோட நன்றியோடு இந்த இடத்துல நினைத்து பார்த்துக்கொள்கிறேன். என்னுடைய குடும்பம், நண்பர்கள், என் கதைக்கு உதவுனவங்க எல்லாரும், எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து இப்போ தான் சார் முதல் படம் பண்ணுறேன். என் என்டையர் மீடியா, இதில் எந்த வானொலி ஆகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், இணையதளமாகட்டும், என் மொத்த ஊடகங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வெற்றி படமாக இதை மாற்றுறதுக்கு உதவி பண்ணுவீங்க நம்புகிறேன் சார். நன்றி, வணக்கம். தவிர சிவா உள்ளே வரும்போதே சொன்னார் இது ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த கரோனா காலத்தில் எல்லாருமே கொஞ்சம் நிறைய சீன் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதில் ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபிலிம் இது. அண்ட் பொன்குமரன் சார் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்ன மாதிரி நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஏன்னா சிவாவோட நடிக்கும்போது சாதாரணமான டைலாக் பேசும்போது கூட அவ்வளோ இதாக கலாய்ச்சிட்டே இருப்பார். ஸோ நாங்களாம் ஒரே ஏரியா தான், லைக் சவுத் வெஸ்ட் புரோகர், சிஐடி நகர், அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஸோ ரோட்லேயே கிரிக்கெட் ஆடி அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கிற பசங்க. ஸோ இப்போ எங்களை வந்து மொரீஷியஸ் கூப்பிட்டு போய் திரும்ப ஒரு ஒரு எப்படி எங்களுக்கு கலகல் டூரில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஃபஸ்ட்டு பூனேல இருந்தோம், காசியில் இருந்தோம். ஸோ அங்கே ஒரு பெரிய இதுக்கு முன்னாடியே எனக்கு சிவாக்கும் நிறைய ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னா இந்த கிரிக்கெட் ஆடக்கூடிய லைக் தெருவிலேருந்து கிரிக்கெட் ஆடி இந்த சிசிஎல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பல காமெடிகளெல்லாம் பார்த்து இப்போது அவர் வந்து அதை இப்படி ஒரு லுக் விடுறார் பார்த்தீங்களா, இதிலே தெரிஞ்சிடும் இதில் இதுக்கு என்ன பல அர்த்தம் இருக்குதுன்னு. ஸோ இதே மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபிலிமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக எல்லோரும் டீமாக எல்லோரும் போகிறோம். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் சிவா, ஹாப்பி டு ஒர்க் வித் பாயல், வெல்கம் டு தமிழ் சினிமா, அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் தானியா அண்ட் சோனியா, லைக் எல்லாமே ஒரே சஞ்சனா, எல்லாருமே ஒரே ரைமிங்கில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரொடியூசர்ஸ். லைக் இந்த கதையை வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும்போது அவர் சொன்னார் இது வந்து கம்ப்ளீட்டாக இதை நம்ம ஹிட் பண்ணிட்டோன்னா இன்னும் இன்னும் ஃப்ரான்ச்சைஸி மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். என்ன ப்ரோ மைக்கில் சொல்லுங்களேன் ப்ரோ. ஸோ இந்த படங்கள் இன்னும் நிறைய லைக் கோல்மால் 1, கோல்மால் 2 அந்த மாதிரி ஒரு ஹிந்தியில் எப்படி ஆல் தி பெஸ்ட் கோல்மால் இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைஸி இருக்கும். அந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி பொன்குமரன் சார் நிறைய இன்னும் சீரியஸாக பண்ணணும், இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இந்த படங்களை பண்ணியிருக்கணும். ஸோ ஐம் ஷுர் இட் வில் பி அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். இந்த சக்ஸஸ் மீட்டில் பேசும்போது இன்னும் நிறைய கதைகள் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ ஆரம்பிங்க நீங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. செக், எல்லாருக்கும் வணக்கம். பிரதர், இது பிரதர்னு சும்மா சொல்கிற வார்த்தை கிடையாது, உண்மையிலேயே ஜீவா எனக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ரோட்லேருந்து வந்தவங்க தான் சார், அதுக்காக தான் ரொம்ப. அண்ட் இந்த மாதிரி படம் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் தான் பண்ண போகிறேன் இந்த ஃபோன் பண்ணார். பிரதர் கதை சூப்பராக இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னது அவர் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே கலகலப்பட்டு மாதிரி நம்ம எல்லா இப்போ கோல்மால் மொரிஷியஸ், கோல்மால் 2 லண்டன், கோல்மால் 3 அமெரிக்கா, அப்படி அப்படி ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வரலாம். ஓகே, ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே சக்ஸஸ் மீட்னா அது இந்த படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் புக்கெலாம் தராங்க, இது இருக்க நம்ம பண்ணதில் அவ்வளோவா அதெல்லாம் தந்திருக்கவே மாட்டாங்க, ஷூட்டிங்லேயே பார்க்க மாட்டோம், பூஜையிலே இருக்குது சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு வினோத் ஜெயின் சார் அவருக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாருமே யோசிக்கும் போது இது மாதிரி ஒரு கேலிபரில் இவ்வளோ பெரிய படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மீட் பண்ண வந்தார், ஷூட்டிங்கில் தான் வந்து பார்த்தாரு. இங்கே வந்து நான் தேடி இருந்தேன் எங்கே அவரை காணும் அப்படின்னு பார்த்து, இன்றைக்கி அவரே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வந்திருக்காரு. இங்கே பண்ணி ஸோ டேரக்டர் சார் அவருக்கு ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி.
அடுத்த க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் நரேஷ் ஜெயின், உண்மையிலே க்ரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர் அவர். ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகணும், எவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம விஷயம் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் இன் திஸ் மூவி. அண்ட் என்னென்னா என்ன பயம்னா எல்லாருப்பேரையும் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. சப்போஸ் ஏற்ப என்ன மறந்துட்டு தப்பான செய்யாதீங்க. மனோஜ் சார், சாது கோபிலா சார், மனோபாலா சார், அண்ட் விஜய் ஆண்டனி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ பிரதர். அண்ட் சரவண நானெல்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஏரியா தான் நாங்கள், அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஐம் ஸோ ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு பிக்னிக்கில் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அண்ட் ரொம்ப அழகான ஹீரோ இன்ஸ் இங்கே இருக்காங்க, பாயல் ஜி மேடம், ஓகே தானியா, ஹலோ ஹாய். அண்ட் பொன் குமரன் சார், அவரை பற்றி பேசுகிறேன்னா இவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு டைரக்டர் வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்தது. ப்ராஜெக்ட் வந்து வந்த உடனே கொரோனா பீக்கில் போச்சு, அப்புறம் செகண்ட் வேவ் எல்லாம் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியிலே கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ நாங்கள் போனோம்னா அப்படியே ஷூட் பண்ணி முடிகிற அளவுக்கு எல்லாத்தையும் பக்காவாக கையில் வச்சுருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் இது மாதிரி ஒரு டைரக்டரோட ஃபஸ்ட் டைம், ஏன்னா கன்னடத்தில் அவ்வளோ பெரிய பெரிய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு, ஆனால் இங்கே வந்து இந்த படத்தை நம்ம ஒரு சூப்பர் ஹிட் ஆகணும் ஆக்கணும், அதுக்காக ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா. Thank you so much sir, very happy we are part of this project. And ipo jeeva pathi thirumbi na oru vishayam sollidhaanu enna na avar yen target vandu epovume kondu poite irukkar mele enna na pona pona Ranveer Singh oda nadichaaru ipo yen kuda ipo enakku enna prachana na illa ipo enna enakku enna problem na vandu ipo Ranveer Singh namakku enemy prachana kedaidu ena avar just Bollywood dhaan. Okay, namba agila ulaganradhanaala so Hollywood en taandi adanaala brother I hope he don't mistake me. ரன்வீர் சிங் ஒருவேளை அவர் பார்த்து நான் சொல்லிடுறேன், சாரி ரன்வீர் சிங். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது ஜஸ்ட் பூஜை தான், அது பூஜை முடிஞ்சது மாதிரி நாங்கள் திருப்பி சக்ஸஸ் மீட். பூஜையே இப்படி இருக்குது, ஆனால் உண்மையிலேயே ப்ரொடியூசர் பயங்கரமான ஆளுங்க. ஒரு ட்வின்ஸ் பர்த்டேவை இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணவே முடியாது. அடுத்தது சக்ஸஸ் மீட்டுக்கு இன்னொரு பர்த்டே பார்ட்டி வெயிட் பண்ண போல இருக்குது, அதுக்குள்ளே வந்துடும் சார். உண்மையிலே சார், நீங்கள் நிறையா கோல் மாலெலாம் கட்டுங்க, என்னையும் ஜீவாவையும் பாயல் மேடம் தனியா மேடம் பறந்துடாதீங்க எல்லா படத்துலேயும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டூருக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி.